யூடியூப்பில் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். இருக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணாமலே இருக்கக்கூடாது. ஸோ என்ன வீடியோ போடலாம்? அடாடா, இந்த வீடியோ பயங்கர வியூஸ் போயிருக்கே. பாத்ரூம் டூரா? அப்போ என்ன ஃப்ரிட்ஜு டூரு அந்த டூருன்னு ஆரம்பிச்சு இப்போ பாத்ரூம் டூர் வரைக்கும் வந்துச்சா? அடாடா, வேறு லெவலு. மில்லியன் வியூஸா? பெருசாக இதே நம்ம போட்டேன்னா. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்ரூம் டூர் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோ தான் உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணி போ ஒரு வேளை நான் அந்த பாத்ரூம் டூர் வீடியோ போட்டேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காப்பி ஸ்ட்ரைக் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தெரியும் காப்பி ஸ்ட்ரைக் வந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சம்ம ஒரு சின்ன ஃபைட்டுன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலோ விசில்ஸ் காப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டுருக்கு. என்ன சோலோன்னா, நீங்கள் தனியாக வந்து ஒரு யூடியூபராக இருக்கிறீங்கன்னு வைங்களேன், தனியாக வந்து நீங்களே வந்து கேமரா எடுக்கிறது, வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை அப்லோடிங் பண்ணுறது எல்லாமே வந்து ஓனாக நீங்களாக வந்து பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் வந்து சோலோ, சரிங்களா? காப்ரேட் மீன்ஸ் மற்ற அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், கேமராஸ்க்கு எடிட்டிங்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் யார் பாதிக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சோலோவை பண்ணுறவங்க தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு இது ஒர்க் அவுட் கண்டிப்பாக அந்த இதுக்காக நம்ம வந்து வீடியோ கண்டிப்பாக சூப்பராக எடிட்டிங்லாம் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து வியூஸே போகாது. என்னடா நீ பொறாமையில் பேசுகிறேன்னு நீங்கள் வந்து கேட்காதீங்க. ஸோ எனக்குன்னு நான் சொல்ல வரல, நான் அந்தளவுக்கு இன்னும் ரீச் வந்து நான் வந்து ஆகலை. சரி, நான் அதை ஒத்துக்கிறேன். பட் இந்த இதே மாதிரி என்ன போல் ஒரு சில என்னோட அதிகமாக சப்ஸ்கிரைப் வச்சுருப்பாங்கள்ல, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க, அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து செம அடியாக இருக்கும்ல. ஃபஸ்ட்டு ஒரு 2000 ஒரு 8000 சப்ஸ்கிரைபர் சொல்லுங்கள், 5000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் சொல்லுங்கள், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது பெரிய அடியாக இருக்கும்ல. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு இதில் போய் சினிமாவில் போய் சான்ஸ் கேட்டு அவங்க பண்ணுறது அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா 100 பேருக்குமே எல்லாமே அந்த இடத்துல நமக்கு சான்ஸ் கிடைக்காது, சரிங்களா? ஏதாவது ரேராக தான் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து சோலோவை பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த வீடியோ வந்து ட்ரோல் பண்ணவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் வந்து ரொம்ப அவங்களையும் அவங்க பொண்ணையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக திட்டிருக்காங்க, பேர்ட் வாட்ச்சில் கொஞ்சம் இதுவாக திட்டிருக்காங்க. ஸோ அது வந்து தப்பான விஷயம் தான், அது வந்து நம்ம சப்போர்ட்லாம் பண்ணக்கூடாது, அது வந்து தப்பான விஷயம், அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. ஸோ அது வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், அது வேணால் நம்ம ஒத்துக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா வீடியோஸுக்கும் யார் யாரெல்லாம் அந்த பாத்ரூம் ட்ரோல் வீடியோஸ் போடுறாங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா காவிரி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் அவங்க யோசிச்சுருக்கலாம். இப்போ ஒரு யூடியூபர் வந்து இப்போ தான் வந்து வளர்ந்துட்டு வரான்னு வைங்களேன், இப்போ அவங்க வந்து செம்ம பெரிய இதுவாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு ஃபுட்டு வந்து பிளாக் பண்ணுறோம், ஃபுட்டு வந்து போய் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம் அந்த ஹோட்டல்லையோ அந்த இதுவோ ரிவ்யூ பண்ணுறோம், அதே கடைக்கு எத்தனை ஃபுட்டு இது வந்திருப்பாங்க, ரிவ்யூ பண்ணுறவங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஜஸ்ட் அவங்க ஒரு இதுவாக தான் பண்ணாங்க. பட் அவங்கள இதுவும் பண்ணி இங்கே எல்லாருக்குமே கொடுத்து தான் இதில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களை பண்ணவங்க நீங்கள் பண்ணால் ரைட்டு, பட் அதை வந்து நம்ம எதுவுமே தப்பு சொல்ல மாட்டோம். அவங்களை பண்ணவங்களுக்கோ உங்களை திட்டினவங்களோ அது நான் கண்டிப்பாக நம்மளே வந்து அது தப்பான செயல் அதுவும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்க எல்லாருக்கும் வந்து இது பண்ணதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இப்போதைக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு டிசிஷனாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது விஷயம் நான் இன்னொன்று சாரி சார் ரெண்டாவது விஷயன்றேன் நான் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு வந்து எப்படி சொல்கிறதுனா இதில் வரணும்னு வைங்களேன், நீங்கள் ஈஸியாக வந்து வரலாம் பட் வர முடியாதுன்னு கிடையாது. பட் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சில இதெல்லாம் இருக்குல்ல, ஃபோன் வாங்க தரட்டும், கேமரா வாங்க தரோம், மைக் வாங்கட்டாக இருக்கட்டும், எல்லாமே சின்ன லெவல்லேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சின்ன லெவல்லேருந்து தான் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள், சரிங்களா? இப்போ செலிபிரிட்டின்னு வைங்களேன் இப்போ ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கிறாங்க. ஸோ இதனால் நாங்கள் எப்படி பாதிக்கிறோம், ஐ மீன் யூடியூபர்ஸ் எப்படி சோலோவாக இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து ஃபுல் என்ன இப்போ யூடியூப்பில் பார்க்குறாங்க, என்ன இப்போ எனக்கு ஒரு 300 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, 350 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னா அந்த 350 பேருக்கு மட்டும்தான் என்ன தெரியும், சரிங்களா? இப்போ அவங்க வீடியோ போட்டாங்கன்னா பாத்ரூம் ட்ரோல் வீடியோ போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்னத்தை இந்த வீடியோ வந்து இதில் வீடியோ போடுறாங்கன்னா அவங்கள தான் எல்லாருக்கும் அதிகமாக தெரியும், அவங்களோட வியூஸ் தான் அதிகமாக போகும். சரி, புரியுதுங்களா? ஆல்ரெடி ஆடியன்ஸு வந்து அவங்கள தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து இப்போ தான் நம்ம வந்து சேனலில் இது க்ரோத் இது பண்ணிட்டு வந்துட்டுருக்கோன்னு வைங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன், சரிங்களா?
ஸோ எல்லாருமே வந்து அவங்கள தான் பார்ப்பாங்க. நம்ம இவங்கள எப்படி பார்ப்பாங்க, இவங்களோட வியூஸு போகுது, இவங்களுக்கான வருமானம் போகுது, இவங்களுக்கான இது போகுது, எல்லாமே கஷ்டப்பட்டு இவங்க எஃபர்ட் போட்டு இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு இப்போ சொல்ல ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சொன்னார் ப்ரோ, நான் சொன்னேன் ப்ரோ இது பாருங்க ப்ரோ இந்த சேனல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் 7 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். உடனே அவர் என்ன திரும்ப சொன்னார், என்னடா இவங்க எல்லாமே இதில் வந்துட்டு அப்புறம் நம்ம எப்படிடா இதில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ இவங்க வந்து நான் அதை வந்து யோசிக்கல நான் சரியாக கரெ அந்த ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சொன்னார். நான் அப்போ கரெக்டாக ஜஸ்ட் அந்த அளவுக்கு இது பண்ணல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ட்ரோலிங் போட அந்த பாத்ரூம் வீடியோ டூர் வீடியோ போடாங்க பாருங்கள், மில்லியன் ட்ரெண்டிங்கில் இருக்குது யூடியூப்பில். ஸோ அதுதான் வந்து இது பிரச்சனையாக இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தனை எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறான் வீடியோ இது பண்ணுறான், அதுக்கான இது வந்து இப்போ நான் வந்து எனக்கு நான் வந்து போடலைன்னு வைங்களேன், நான் மட்டும்தான் என்னோடய இது வேலைக்கு ஐ மீன் ஃபேமிலியில் வேலைக்கு போகிறேன். அப்பாவோ அம்மாவோ அது வேலைக்கு போக முடியாது, அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அது வந்து நான் எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது, இது மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குங்க, இது மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து எல்லாருக்கும் அனுதவப்பட்டு நான் வந்து இதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் வந்து கேட்டுகிட்டு இருக்க முடியாது. எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது சரிங்களா. அதுதான் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து எஃபர்ட் போடுறோம், இங்கே நான் ஒர்க்கும் பார்க்கணும், அதே டைம் லீவு போட்டால் வந்து இப்போ வந்து எப்படியாவது நம்ம யூடியூப் வந்து கண்டிப்பாக வீடியோவுக்கு வந்து கொடுத்துடணும். ஏன்னா டெய்லியுமே யூடியூப் பொறுத்த வந்து போட்டுனே இருக்கணுங்க, ஏன்னா இது வந்து கடல் மாதிரி. அதில் போடுற ஒரு கல்லுன்னு வச்சிங்களேன், சின்ன உளுற கல்லுன்னு வச்சிங்களேன், கள்ளத்துக்கு போனால் நம்ம கீழே போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம அவ்வளோ பெரிய கடலில் வந்து அவ்வளோ யூடியூப்லேருந்து அவ்வளோ பெரிய கடல் சரிங்களா, அதை நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாது. எவ்வளோ பேர் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஃபுல்லாக அப்ரோ வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா. நம்ம எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணுறோம் நமக்கே வந்து நம்ம எந்த இதுவில் இருக்கிறோம் நமக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கடல் மாதிரி டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோடிங்கில் இருக்கணும், இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வே ஆக முடியும். ஸோ நான் வராதது காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரீசன் தான், டெய்லியும் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். ரெண்டாவது வீடியோ இதுவும் சவுண்டும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிடையாது, இப்போ தான் ஒன்று நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஒரு அடுத்த தடவை அவங்க பண்ண ஒரு தப்பான விஷயம் என்ன நான் சொல்லுவேன்னா, உங்களை இப்போ திட்டாங்க ரைட்டு, பட் நீங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த காப்பி ரிஜிஸ்டர் வந்து யாருக்கும் கொடுத்துருக்கேன், அது வந்து எனக்கு தெரிஞ்சு தவறான இது. சரி தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் யோசிங்க, யோசித்து பண்ணுங்க. ஏன்னா நிறைய வளர்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் தான் அதை யோசிச்சு பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய கொஞ்சம் வாய்ஸ் வந்து இதுவாக இருக்குது, தொண்டை கரகரன்னு இருக்கிறதுனால என்னால் பேச முடியல, சாரி. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன், பாய்.